गजाधिनं भूतगणातिसेवितं कवित्तजं भूबलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्री 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 शान्तानन्द अवधूत सद्गुरवे नमः। ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ पराशक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ। सो वेलकम टू सेशन 13 दुर्गा सप्तशती। एज यूजुअल நம்ம வந்து என்ன பண்ணோம் அதெல்லாம் பார்க்கலாம். நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க, கங்கிராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் ஆல் லேர்னிங் வெல், வெரி ஃபாஸ்ட், ப்ளீஸ் கீப் இட் அப். நம்ம வந்து செஷன் 10ல வி லான்ச் லேர்னிங் ஆஃப் துர்கா சப்தசதி. தி லாஸ்ட் செஷன் 12ல வி லேர்ன் வெர்சஸ் 54-85. இன்னைக்கு வந்து டுடே வி கண்டினியூ வித் துர்கா சப்தசதி சாப்டர் 1 வெர்ஸ் 86 ஆன்வர்ட்ஸ் and we'll complete this chapter. After that, you can all recite chapter 1 fully. So that is the program in the game. So the 86th sloka lendu na padikiren po mohayaito duradarsha vasuro madukai dabau prabodam tadagat swami niyatamachato lagu bodaschakriya tamasya khantu beto mahasuro மோகைத்தோ துராதர்ஷா வசுரோ மது கைடபோ. இந்த அசுரர்கள் மது கைடப ரெண்டு பேரும் மயக்கணும் மோகைத்தோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் பிரம்மா வந்து அம்பாட்டம். பிரபோதம் ஜெகத்ஸ்வாமி நீயதாம் அச்சுதோ லகு. இந்த ஜெகத் சுவாமி உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமியான அச்சுதனை சீக்கிரமா எழுப்பணும், பிரபோதம் எழுப்பணும். அவருக்கு எழுப்புறது மட்டும் இல்ல, அவருக்கு இந்த அசுரர்கள் ரெண்டு பேரும் கொல்லணும் அப்படிங்கறது எண்ணத்தையும் எழுப்பணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தபடி ரிஷி ருவாச்ச ஏவம் ஸ்துதா ததா தேவி தாமசி தத்ரவேதசா விஷ்ணோஹோ பிரபோதனார்த்தாய நிகந்தும் மதுகைடபௌ நேத்ராஸ்ய நாசிகா பாஹு ஹிருதயேப்யஸ்ததோ ரஸஹ. ரிஷி ருவாச்ச, ரிஷி சொன்னார், என்ன சொன்னார்? ஏவம் சுதா ததா தேவி தாமசி தத்ர வேதசா. வேதசானா பிரம்மாவான், பிரம்மாவா இப்படி ஏவம் சுதா இப்படி துதிக்கப்பட்ட அந்த தேவி தாமசிங்கிறவ என்ன பண்ணா, விஷ்ணோஹோ பிரபோதனார்த்தாய நிகந்தோ மது கைடபோ நேத்ராஸ்ய நாசிகா பாஹு ஹிருதயேப்யஸ்ததோ ரஸஹ. அந்த வந்து மது கைடபில் அடிக்கிறதா விஷ்ணு எழுப்புறதுக்கு அம்பாள் தோன்றினாள். தேவி எப்படி தோன்றினாள்? நேத்திரம் கண்ணு, நாசிகா மூக்கு, பாஹு கைகள், ஹிருதயம், இந்த மாதிரி பல அவயவங்கள் விஷ்ணுவுடைய அவயவங்கள்லேருந்து அவ வந்து அம்பாள் வந்து தோன்றினாள் பிரம்மாவுக்கு முன்னால தோன்றினாள் பிரம்மனோ வெக்த ஜன்மனஹா நிர்கம்ய தர்ஷனே தஸ்தௌ உத்தஸ்தௌ உத்திஷ்டன்னு சொல்றோம் இல்லையா. நம்ம இதுல கூட சுப்பிரபாதத்துல பரிஜயம் கிட்டே சொல்றாங்க உத்திஷ்டன ரசார்த்தூல அப்படின்னு சொல்லி எழுந்துக்கோன்னு இருக்கோம். இங்க வந்து உத்தஸ்தோக ஜெகநாதன், ஜெகநாதன் ஆகிய ஜெகனார்தன், அவர் ரெண்டு பேர் விஷ்ணுக்கு, ஜெகநாதன் ஜனார்தன், ஜெகநாதன் என்கிற ஜனார்தனன் வந்து எழுந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஏகார்ணவே அகிசயனாத்ததா சததிர்ஷே சதௌ மது கைடபோ துராத்மானாம் அதி வீர பராக்கிரமோ. ஏகார்ணி ஒரே ஜலமா இருக்கான்,
அவர் பாம்பு பிடிக்கல படுத்துட்டு இருக்கார். இதுல விஷ்ணு வந்து சமுத்திரத்துல, அது ஜலம் எப்படி இருக்கு, ஒரே எல்லா இடத்துலயும் ஜலமா தான் இருக்கு. சுத்தி பார்த்தாக்கா ஏகாரணவே அகிசேனாத்ததா, யாரு ஜலமா அப்படி தூங்கிட்டு இருக்கிறத அவர் வந்து எழுந்து பார்த்தார். யார பார்த்தார், மது கைடபோ துராத்மானாம். இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் வந்து துஷ்டர்கள், துராத்மன் வீரிய பராக்கிரமம் ரொம்ப பலசாலி, வீரியம் பராக்கிரமம் படைத்த அந்த மது கைடவர் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. என்ன ஆச்சு அதுக்கப்புறம், குரோத ரத்தேஷணாவத்தும் பிரம்மாணாம் ஜனிதோத்தியமாவும் சமுத்தாய ததஸ்தாபியாம் ஜூயதே பகவான் ஹரிஹி. குரோத ரத்தேஷணாவத்தும்னா அப்படியே வந்து கண் செவந்து கோபம் கொண்டு, அவ ரெண்டு பேரும் எப்படி வரா கோபம் கொண்டு அப்படியே பிரம்மாவை கொல்ல வந்த, பிரம்மாணாம் ஜனிதோத்தியமாவும் கொல்றதுக்கு வந்தவர் அவளோட சண்டை போட்ட ஆரம்பிச்சுட்டார். பகவான் ஹரி யூதே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். எப்படி பண்ணினார்னா, எவ்வளவு பண்ணினார், எப்படி பண்ணா, பஞ்ச வருஷ சகஸ்ராணி பாஹு பிரகரணோ விபுஹு. பஞ்ச வருஷ சகஸ்ராணி, பஞ்சம்னா அஞ்சு, வருஷம்னா வருஷம், சகஸ்ரம்னா ஆயிரம், 5000 ஆண்டு சண்டை போட்டாராம். இதோட பாஹு கையோட, கையாலேயே வந்து 5000 வருஷம் வந்து சண்டை போட்டாராம். அந்த மாதிரி அவ்வளவு நாள் நீடிச்சது வந்தது. தாவியப்தே அதிபலோன் மத்தோ மகாமாயா விமோகிதோ. உன்மத்தவனா பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். உம்மத்தம் பூன்னு வருது இல்லையா, உம்மத்தம் பூன்னு உம்மத்தம் பூ சாப்பிட மாட்டான், சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. இந்த உம்மத்தங்கிற பேரே உன்மத்தான் வந்தது. உன்மத்தோ தாவக்கதி லோன்மத்தோ மகாமாயா விமோகிதோ. மகாமாயால் மயக்கப்பட்ட அந்த பலத்தால பைத்தியம் பிடித்தவர்கள் யாரு, அந்த ரெண்டு பேரும் மது கைடபோ. என்ன சொல்றாவா, உக்தவந்தோ வரோஸ்மத்தோ பிரியதாம் இது கேசவம். அவ சொல்றாளா, கேசவனை பார்த்து விஷ்ணு பார்த்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அப்படிங்கிறா. உக்தவந்தோ வரோஸ்மத்தோ, உக்தம்னு சொன்னான்னு அர்த்தம், வரோ அஸ்மத்தோ உங்களுக்கு என்ன வேணும் வரம் வேணும் சொல்லுங்க நாங்க தரோம் அப்படின்னு. சாதாரணமா விஷ்ணு தான் எல்லாருக்கும் வரம் கொடுவான்னு சொல்லுவா. இவர் வந்து மது கைடபு ரெண்டு பேரும் வந்து விஷ்ணு கிட்ட வந்து நாங்க உங்களுக்கு வரம் தரோம், என்ன வரணும் வேணும் கேளுங்கோ அப்படிங்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் சொன்னார், மவே தாமத்தமே துஷ்டோ மம மத்யாபுபாபி கிமன்யேன வரேணாத்ர ஏதாபத்தி விதம் மம மவே தாமத்தமே துஷ்டோ. துஷ்டோனா என்ன, சந்தோஷப்படுறதுக்கு, சந்துஷ்டின்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி எனக்கு சந்தோஷப்படுத்தணும்னா, என்ன சந்தோஷப்படுத்தணும்னாக்க உங்க ரெண்டு பேரும் நான் கொல்லணும். கிமன் ஏனே வரேன் ஆத்திர, எனக்கு இந்த வேற என்ன வேணும் ஒண்ணும் வேண்டாம், இதுவே இந்த வரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறார் விஷ்ணு. அது கேட்ட உடனே ரிஷி வாச்ச, ரிஷி சொல்றா என்னாச்சு, வஞ்சிதாபியாமிதி ததா சர்வம் ஆப்போமயம் ஜெகது. நம்ம ரெண்டு பேரும் வந்து அவர் ஏமாத்திட்டார், வஞ்சிக்கப்பட்டோம். நம்ம வரம் கேட்டது வேற ஏதோ அவர் இதை கேட்க போறான்னு நினைச்சுட்டு இருந்தா, ஒரு கார் வேணும் பங்களா வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்கல. உங்க ரெண்டு பேரும் கொல்லணும்னா கேக்குறார் அவரு, நம்ம வஞ்சிக்கப்பட்டோம் இது வந்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன சொன்னா, விலோக்கியதாபியாம் கதிதோ பகவான் கமலேஷனா ஆவாம் ஜஹீன யத்ரோர்வி சலிலேன பரிப்ளுதா. சர்வம் ஆப்போ மயம் ஜகத்து, எல்லா சர்வம் என்ன, எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, ஜலம் ஆப்போ. நம்ம சந்தியாவந்தனம் ஆப்போ கிஷ்டாமயோபகாஸ்தான ஊர்தே ததாதனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆப்போன்னா தண்ணி, ஜலத்துக்கு வந்து 68 பேர் இருக்கு சன்ஸ்கிருட்ல, அது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். தோயம் சலிலம் வருஷம் நீரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அது மாதிரி சுத்தி பேர் இருக்க ஜலமா இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு என்ன கேட்டான்னா, வரணும் வந்து எந்த இடத்துல ஜலம்
மூழ்காம ஜலத்துல மூழ்காம இருக்கிறாரோ, அதாவது இங்க எல்லாரும் ஜலம் இருக்கு, இங்க நிலைமை கிடையாது இங்க, அதனால எந்த இடத்துல ஜலத்துல மூழ்காம இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்க வந்து எங்களை கொல்லலாம் அப்படிங்கிறார். ஏன்னா அப்படின்னா பண்ண முடியாதுன்னு அர்த்தம். எத்ரோர்வி சலிலேன பரிப்ளுதா, ஜலத்துல மூழ்காம எந்த இடம் இருக்கோ, சலிலம்னாலும் ஜலம்தான், சலிலேன பரிப்ளுதா, எந்த இடத்துல ஜலத்துல மூழ்காம இருக்கோ அங்க வந்து நீங்க எங்களை கொல்லலாம் அப்படின்னா முடியாது விஷ்ணுவால அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காவா? ஆனா நடக்கிறது என்ன பாருங்கோ, ரிஷி ருவாச்ச, ரிஷி என்ன சொன்னாரு, ததே ஜுக்வா பகவதா சங்க சக்கர கதா பிரதா கிருத்வா சக்கரேண வைச்சின்னே ஜெகனே சிரசி தயோஹோ. ரிஷிருவாச்ச, ததே யுக்வானா அப்படியே ஆகட்டும் சொன்னாராம் பகவான். சங்கு சக்கர கதாதாரியான பகவான் பகவதா, அப்படியே நடக்கட்டும் பகவான் சொல்லிட்டா வேற என்ன, அப்படியே நடக்கட்டும். கிருத்வா சக்கரேண வைச்சின்னே ஜெகனே சிரசி தயோஹோ. ஜெகனேனா இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு பேரு, அந்த ரெண்டு பேருக்கும் தலையை வந்து இடுப்பு கீழே வச்சு அப்படியே ஒரு நசுக்கிற மாதிரி வச்சுட்டு சக்கரத்தால சின்னம் பண்ணிட்டார், அப்படியே சக்கரத்தால தலைய வெட்டிட்டார்னு அர்த்தம். அதோட மது கெடுபரோட கதை முடிஞ்சுது. ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்சுதா ஸ்வயம் பிரபாவமஸ்யா தேவ்யாஸ்து பூயா ஸ்ருணுவதாமிதே. இப்படி ஏவமேஷா சமுத்பன்னா பிரம்மணா சம்சுதா ஸ்வயம், இப்படி பிரம்மாவால துதிக்கப்பட்ட தேவி வந்து தானாகவே தோன்றினாள். இந்த தேவியுடைய பெருமை, பிரபாவமஸ்டா தேவாசு பூயகா சுணுவதா அமிதே, இந்த தேவியோட பெருமை நான் மேலும் சொல்றேன் கேளு அப்படிங்கிறார். தேவியாசு பிரபாவம், தேவியுடைய பிரபாவத்தை அஸ்து பூயகா சுணு வதாமிதே, சுணுன்னா நீ கேளு, நான் சொல்றேன், வதாமி நான் சொல்றேன் நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த ராஜாவும் வைசியும் ரெண்டு பேர் இருக்கா இல்லையா, அவளுக்கு முன்னால சொல்றாரு. ஐம் ஓம் இது ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மகாத்மே மது கைடபபதோ நாம பிரதமோ அத்தியாய. இதோடு இந்த முதல் சாப்டர் முடிக்கிறோம். சாதாரணமா இது முடிஞ்சப்புறம் ஆகுதின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, ரொம்ப அழகா இருக்கும், அது கேட்கறதுக்கே மியூசிக்கலா இருக்கும். அதே நான் சொல்றேன். ஓம் ஐம் சாங்காயே சாயுதாயே சசக்திகாயே சபரிவாராயே சவாகனாயே ஐம் பீஜாதிஷ்டாயே மகாகாலிகாயே மகா ஆகுதிம் சமர்ப்பயாமி நம ஸ்வாஹா. ஹோமம் எல்லாம் பண்றதே வந்து இந்த ஆகுதி மந்திரத்தை சொல்லிதான் ஹோமத்துல வந்து என்னது போடணுமோ அதை போடுவோம். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், எப்போதும் சொல்லுவோம். அந்த ஒரு சாப்டர் முடியறதையும் இந்த ஆகுதி மந்திரம் ஒன்று இருக்கும், இதை சொல்லுவோம். ஸோ இதோட நீங்க இந்த பிரதம அத்தியாயம் முதல் சாப்டரை பூர்த்தி பண்றோம். இதை நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எல்லாம் சொல்ல போறீர்கள், இந்த 100 ஸ்லோகத்தையும் நீங்க எல்லாருமே தானாவே சொல்ல போறீர்கள். ரொம்ப அழகா நீங்க எல்லாம் நல்லா கத்துட்டு இருக்காது. இதை ஒரு தடவை சொல்லுங்க, அதுலயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது முடிஞ்சப்புறம் அடுத்த கிளாஸ்ல 2வது அத்தியாயம் எடுத்துக்கிறோம். ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்.